நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எதுக்கு என்ன எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருக்காரு? மங்கா கிட்ட டீ கேட்டாரு, நான் எடுத்துட்டு போனது தப்பா, சென்ட் நானே அடிச்சேன், பிரியா கதன அடிச்சாங்க, அதுக்கு நான் என்ன பண்றது? எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிட்டே இருக்காரு. நிலே, என்னாச்சு, ஏன் புலம்பிட்டே வர? டீ கொண்டு போய் கொடுக்க போன. சென்ட் அடிச்சிருக்கியா? இவ்ளோ சென்ட் அடிச்சிருக்க, ஏற்கனவே ராம்க்கு பயங்கர தலைவலி, அப்படி இருக்கும்போது இவ்ளோ சென்ட் அடிச்சிட்டு அவன் முன்னாடி போய் நின்னா அவனுக்கு தலைவலி அதிகமா தானே ஆகும்? நீ ஆசையா டீ கொண்டு போன, அவன் சாப்பிட்டானா? இல்ல இல்ல, வெளியில போன்னு சொல்லிட்டான்ல. ஏமா ஏமா, இதெல்லாம் உனக்கு தேவையா? மன்னிச்சிடுங்க அத்தை, தெரியாம செஞ்சிட்டேன். தெரியாம செஞ்சிட்டேன், தெரியாம செஞ்சிட்டேன், தெரியாம செஞ்சிட்டேன். எப்பதான் நீ தெரிஞ்சு செய்ய போற? சரி, டீய கொடு, நான் கொண்டு போய் கொடுக்கறேன். மாத்திரை ஐயோ, ரூம்ல இருக்காத்த. சீதா, மாத்திரையை ரூம்ல வைக்கவா கொடுத்த? என்ன சொல்லி கொடுத்தாலும் ஏதாவது ஒரு தப்பு பண்ணி கெட்ட பேர் எடுத்துக்கிட்டே இரு. சரி போ, நான் பாத்துக்கிறேன், போ. இந்த பெர்ஃப்யூம் போட்டு போயிருக்கா? ஏற்கனவே ராம் தலைவலியோட வந்திருக்காரு, உள்ள போய் இவன் நல்லா திட்டு வாங்கியிருப்பா, திட்டு வாங்கிட்டு நல்லா அழுதுகிட்டே வருவா. இவ்வளவு நேரம் என்ன பண்றா? சீதா, ஏன் வருத்தமா இருக்க? ராம் ஏதாவது திட்டினாரா? போங்கக்கா, நீங்க வேற சென்ட் அடிச்சு விட்டுட்டீங்க. சென்ட் வாசனை அவருக்கு பிடிக்காதா, அவர் என்ன ரொம்ப திட்டாரு. ஐயோ, நான் எவ்வளவுலாம் கற்பனை பண்ணி ஆசாசையா உள்ள அனுப்புன, ஆனா இப்படி ஆயிடுச்சு. நீ என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல அவருக்கு தலைவலின்னு. எல்லாம் உன் கவன குறைவுனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. உனக்கு நேரமே சரியில்லை. சனிக்கிழமை சனிக்கிழமை சனீஸ்வரர் பகவான் கோயிலுக்கு போய் காக்கா வாங்கி தலைய சுத்தி வச்சுட்டு வா, எல்லாம் சரியாயிடும்.
சரண் ஏன் பா சோகமா இருக்க ஒண்ணு இல்ல சித்தி நான் இன்னைக்கு பிசினஸ்க்கு போறேன்ல சரியா வியாபாரமே ஆகல எப்பவுமே இப்படி ஆனது இல்லையா அதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பைய சோகத்துல இருக்கா இப்போ நாம அன்போட அம்ப விட்டா வர்க் அவுட் ஆகும் சரண் உன் சொந்த முயற்சியில தானே நீ அவ்வளவு பெரிய ஏஜென்சி வச்ச அப்ப இருந்த தைரியமும் நம்பிக்கையும் இப்ப ஏன் இல்ல அன்னைக்கு நீ சாதாரண மனுஷனா இருக்கும்போது பிசினஸ்ல ஜெயிச்ச இப்ப நீ சக்கரவர்த்தி குடும்பத்தோட மருமக அப்படின்னா நாளைக்கு நீ வியாபாரத்துக்கு போகும்போது நான் சக்கரவர்த்தி குடும்பத்தோட மருமகன்னு சொல்லிக்கிட்டே வியாபாரம் பண்ணு சக்கரவர்த்தி குடும்பத்தோட மருமகனே இப்படி இறங்கி வந்து டூத் பேஸ்ட் விக்கிறானேன்னு உன் மேல ஒரு சிம்பத்தி ஒர்க் அவுட் ஆகி உன் டூத் பேஸ்ட் வாங்குவாங்க நல்ல வியாபாரமும் ஆகும் லாபமும் கிடைக்கும் எப்படி சித்தி மத்தவங்க பேரை சொல்லிதான் பொழைக்கணும்ன்ற அவசியம் எனக்கு இல்ல இத பாருப்பா நீ அந்த வீட்டு மருமகன்னு ஆனதுக்கு பின்னாடி அப்படி சொல்லிக்கிறதுல ஒண்ணு தப்பு இல்ல சித்தி ஒரு ஐடியா சொல்லட்டுமா பேசாம உன் மாமியார்கிட்டே பணம் கேளு கடனுக்கு தான் வியாபாரம் பண்றதுக்கு பணம் வேணும்ல இது பாருப்பா பிசினஸ் பண்றதுக்கு உன் மாமியார் கிட்ட பணம் வாங்குறதுல உனக்கு தப்பு இல்ல சம்பாதிச்சு மறுபடியும் அந்த பணத்தை கொடுத்துட போற அவ்வளவுதானே இத பார் சரண் நான் எது சொன்னாலும் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன் யோசனை பண்ணு யோசனை பண்ணு சித்தி ஆனா எனக்கு என்ன விருப்பமோ அதைத்தான் நான் பண்ணுவேன் என்ன யாரும் ஃபோர்ஸ் பண்ண கூடாது ப்ளீஸ் ஃபோர்ஸ் பண்ண வேண்டாமா நாம போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா தூண்டில் போட்டிருக்கோம் மீன் மாட்டினா மாட்டட்டும் மாட்டலன்னா ஏ என்ன பிரியா இங்க நின்னுட்டு இருக்க டைம் 9:30 ஆயிடுச்சு நீ இன்னும் சாப்பிடலையாமே ஏன் எனக்கு பசிக்கல என்ன பிரியா பசிக்கலையா டைம் 7:30 ஆச்சுன்னா யாருக்கு இருக்கோ இல்லையோ எல்லாத்தையும் எடுத்து போட்டு நல்லா சாப்பிடுவேன் இன்னைக்கு என்னாச்சு உடம்பு சரியில்லையா மனசு சரியில்ல மனசு சரியில்லையா ஏன் பிரியா எங்க சரண் யாரோட ஹெல்ப்பும் இல்லாம சொந்தமா பிசினஸ் பண்ணி ஓஹோன்னு இருந்தான் ஆனா இன்னைக்கு பாவம்
யாரும் ஏமாத்திட்டாங்கன்னு உங்க கம்பெனில வந்து கை கட்டி வேலை பார்த்தா முதல் அலிங்கிற திமிர்ல உங்க அண்ணன் வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாரு. 100 பேருக்கு வேலை கொடுத்த சரண் ஒரு வேலைக்காரன அசிங்கப்பட்டு வந்து நிக்கிறான். அவன் இப்படி ஓட்டாண்டியா போனதுக்கு காரணம் அவன் கிடையாது, உங்க தங்கச்சிய கை பிடிச்ச ராசி. அவ என்னைக்கு எங்க வீட்டுக்கு அடி எடுத்து வச்சாலும் அண்ணில இருந்து இன்னி வரைக்கும் தப்பு தப்பாவே நடக்குது. இத பாரு பிரியா, சரண வேலை விட்டு அனுப்பினது காரணம் எங்க சித்தி சொன்னதுனாலதான் எங்க அண்ணனும் அனுப்புனாரு. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் என் தங்கச்சியை கட்டினதுனாலதான் காரணம்னு சொல்றதெல்லாம் ரொம்ப தப்பு பிரியா. வீணா ஒரு பொண்ணோட வாழ்க்கையில பழியப்படாத. உன் அண்ணன் அவமானப்பட்டாருங்கிற ஆத்திரத்துல பேசுன எனக்கு புரியுது. அந்த ஆத்திரத்தோட கோபத்தை அடுத்தவங்க மேல அள்ளி கொட்டிடாத. சரண வேலையை விட்டு அனுப்பின சித்தி சத்தியமா அவர் நடுத்தருள் நிக்க வைக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு நல்ல வழி பிறக்கும் பிரியா. நீ கவலைப்படாம சாப்பிட்டு போய் தூங்கு பிரியா. போ போ பிரியா. எதிர்காலத்துக்காக போறேன். போகும்போது அழாம சிரிச்ச முகத்தோட அனுப்பி வைமா. நீங்க போற காரியம் நல்லபடியா நடக்கணும்னு எனக்கும் ஆசைதான். இருந்தாலும் உங்க ஹெல்த் எனக்கு முக்கியம் இல்லையா? சுமித்ரா, என் ஹெல்த்தை நான் நல்லா பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. நான் போறத நினைச்சு அம்மா ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க, ரவியும் வருத்தமா இருக்கான். நீயாவது சந்தோஷமா அனுப்பி வைக்கிறத விட்டுட்டு இப்படி வருத்தப்பட்டா எப்படிமா? இத பாரு, எனக்கும் உங்க எல்லாரையும் விட்டுட்டு போறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் வேலையை நிறுத்த முடியாது இல்லையா? நான் இந்த வயசுலயும் யாருக்காக வேலை பார்க்கறேன்? எல்லாம் நம்ம குடும்பத்துக்காக, நம்ம பிள்ளைங்களுக்காகவும் தானே. இத பார் சுமித்ரா, நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு கொடுக்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா? இத பார், அழாம என்ன சந்தோஷம் அனுப்பிவை. அனுப்பி வைப்பியா? சொல்லு சுமித்ரா. தட்ஸ் குட். Ha ha ha.
தலைவலின்னு சொன்னாரு. நான் வேற சென்ட் போட்டுட்டு போய் இன்னும் அதை அதிகமாக்கிட்டேன். இப்போ ரொம்ப அவஸ்தப்படுற மாதிரி தெரியுதே. என்ன பண்றது? தைலம் தடவி விடுவோம். Thank you.
ஆசைப்படலங்க. உங்க அம்மாவுக்கு ரொம்ப நல்ல புள்ளையா சமத்து புள்ளையா அவங்க மனசறிஞ்சு நடக்கிற புள்ளையா நீங்க இருக்கீங்க. உங்க அம்மாவுக்கு நீங்க இருக்கிற மாதிரி எனக்கும் ஒரு